நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஆசை மனசில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது ஆர்ட்ஸாக இருக்கலாம், கேம்ஸாக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், அகாடமிக்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்கணுங்கிற ஆசை உங்கள் மனசில் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஒருவேளை இன்னைக்கு தான் உங்கள் வாழ்க்கையோட கடைசி நாள், இனிமேல் இந்த உலகத்தில் நீங்கள் வரப்போகிறதில்லன்னு வச்சுப்போம். இன்னைக்கு நீங்கள் ஆசைப்பட்ட அந்த விஷயத்தை ஜெயிக்கிறதுக்கு இல்லை, அட்லீஸ்ட் முயற்சி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் ப்ராக்டிஸ் பண்ணல, என்கிட்ட பெர்ஃபெக்ஷன் இல்லை, நான் ப்ரிப்பேர்டாக இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட கனவுகளை முயற்சி பண்ணாமலே விட்டு கொடுத்துருவீங்களா? இல்லை, என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ பரவாயில்ல, என் வாழ்க்கை முடிகிறதுக்கு முன்னாடி நான் அந்த விஷயத்தை முயற்சி பண்ணிட்டு தான் போவேன் அப்படின்னு இறங்கி முயற்சி பண்ணுவீங்களா? நீங்கள் ஒரு வெல் டிட்டர்மெண்டான பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட கனவுகளை அப்படி பாதியில் விட்டுட்டு போக மாட்டீங்க, இறங்கி முயற்சி பண்ணி தான் பார்ப்பீங்க. அதே மாதிரி தான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் இன்னைக்கு தான், இந்த நிமிஷம்தான் உன்னோட கனவுகளுக்காக நீ சரியாக முயற்சி பண்ணுறதுக்கு கடைசியான ஒரு வாய்ப்பு. சரியா, இதில் நீ ஜெயிக்கணும்லாம் ஆசைப்படாத, இறங்கி முயற்சி பண்ணால் போதும். இந்த நாள் உன் கையை விட்டு போச்சு அப்படின்னா திரும்பி வரப்போகிறதில்ல. சரியா, ஸோ நாளைக்கு பண்ணலாம், நாளை கழிச்சு பண்ணலாம் அப்படின்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தா அப்படின்னா இந்த நாளைக்குங்கிற ஒரு விஷயம் வரப்போகிறதே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கும் அடுத்த ஒரு நாளைக்கு கண்டிப்பாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நீ நாளைக்கு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிற ஒவ்வொரு நாளும் வாழ்நாளில் ஒரு நாளை குறைச்சிட்டு இருக்கேங்கிறத நீ என்றைக்குமே மறக்காத. சரியா, ஸோ இறங்கி முயற்சி பண்ணு. சரியோ தப்போ, ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ, நம்ம வாழ்க்கை முடிகிறதுக்கு முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டு நம்ம கனவுகளுக்காக முயற்சி பண்ணோங்கிற ஒரு சந்தோஷத்தோட இறங்கி முயற்சி பண்ணு. ஒன்றே செய், அதை நன்றே செய், அதை இன்றே செய்ன்னு சொன்னாங்க நம்ம முன்னோர். அதே மாதிரி தான் நீ என்ன செஞ்சாலும் சரி, நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு ஒரு சரியான நேரம் எதுன்னு கேட்ட அப்படின்னா அது இந்த ஒரு செகண்ட் தான், இந்த ஒரு நிமிஷம்தான். ஏன்னா இதை விட ஒரு சிறந்த நேரங்கிறது உன் வாழ்க்கையில் வரப்போகிறதில்ல. சரியா, ஸோ நல்ல ஒரு டைமுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன், நல்ல ஒரு சான்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன், நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன், நல்ல ஒரு கரியர் ஆப்ஷனுக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு வகையான சாக்கு போக்கு தான். சரியா, இந்த நிமிஷத்தை தவிர ஒரு சிறந்த நேரங்கிறது உன் வாழ்க்கையை போக போகிறதில்ல. இந்த நிமிஷம் தான் உன் வாழ்க்கையில் நீ உன்னோட கனவுகளுக்காக ஒரு படி எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு சரியான வாய்ப்புங்கிறத நீ எனக்குமே மறக்காது. இது உன் கையை விட்டு போச்சு அப்படின்னா திரும்பி வரப்போகிறதில்ல. எப்படி உன் வாழ்க்கையோட கடைசி நாள் மாதிரியோ அதே போல தான் ஒவ்வொரு நாளும் உன்னோட வாழ்க்கையோட கடைசி நாள் நீ நினைச்சு மனசில் முயற்சி பண்ணு. இன்னமும் நீங்கள் செலவு பண்ணுற இந்த ஒரு செகண்டோட வேல்யூ உங்களுக்கு புரியலை அப்படின்னா உங்களோட இதயத்தை கேட்டு பாருங்கள். ஏன்னா நமக்கு வேணும்னா நம்மளோட வாழ்க்கை முடிய போகிற அந்த கடைசி ஒரு 10 நிமிஷம் நம்ம இதயம் துடிக்கிறதுக்கும் இப்போ நம்மளோட இதயம் நார்மலாக துடிச்சிட்டு இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் நம்மளோட இதயத்துக்கு எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. இப்போ எப்படி துடிக்குதோ அப்படி தான் அந்த கடைசி 10 நிமிஷமும் துடிக்க போகுது. சரியா, ஸோ எந்த நிமிஷங்கிறது முடிவில்லாத வாழ்க்கை. இங்கே உனக்கு இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் உன்னோட கனவை நீ இறங்கி முயற்சி பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை என்றைக்குமே தவற விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் நம்ம வாழ்க்கையை முடிக்கக்கூடாது. சரியா, ஸோ ஒவ்வொரு நிமிஷத்தையும் உன்னோட வாழ்நாளில் கடைசி நிமிஷமாக பாரு. அப்படி நீ பார்த்த அப்படின்னா உங்க கண்ணு முன்னாடி ஆப்பர்ச்சுனிட்டி கொட்டி இருக்கு. நீ இறங்கி போராடுற கனவுகளை நீ அடையிறையோ அடையலையோ சரி, ஆனால் இறங்கி முயற்சி பண்ணோங்கிற சந்தோஷமும் மனசில் இருக்கும். சரியா, இறங்கி முயற்சி பண்ணுங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், என்றைக்குமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உன்னோட வாழ்க்கையில இந்த அதிர்ஷ்டமும் ஆப்பர்ச்சுனிட்டோ வீட்டு கதவை தட்டி நான் இங்க தான் இருக்கேன், என்ன எடுத்துக்கோன்னு உங்ககிட்ட சொல்ல போறது இல்லை. அதை நீ தான் தேடி தேடி கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த அதிர்ஷ்டங்கிற விஷயம் என்றைக்குமே தனியாக வராது. உன்னோட ப்ராப்பரான ப்ராக்டிஸும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் என்றைக்கு நேர்கோட்டில் மீட் ஆகுதோ அன்றைக்கி தான் இந்த அதிர்ஷ்டம் உருவாகுது. ஆப்பர்ச்சுனிட்டி எந்த நிமிஷம் வேணாலும் வரலாம், இந்த நிமிஷம் கூட உனக்கான சரியான ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம். ஆனால் அந்த நேரம் உங்ககிட்ட போதுமான அளவு ப்ராக்டிஸ் இல்லைன்னா நீ என்ன பண்ணுவேன், இந்த அதிர்ஷ்டங்கிற விஷயத்த உன்னால் உருவாக்க முடியாது. சரியா, ஸோ என்றைக்குமே உன்னோட ப்ராக்டிஸை விட்டுறாத, கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் எதுக்காக செலவு பண்ணுறதுக்கிறத பார்த்து பார்த்து செலவு பண்ணு. ப்ராக்டிஸ் என்றைக்குமே உன்னை கீழே தள்ளிவிடாது. சரியா, நீ எப்போ வேணாலும் டிமோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணலாம், ஆனால் அந்த நேரத்துலலாம் உன்னோட ப்ராக்டிஸை விட்டுறாத. ஏன்னா எந்த நேரம் வேணாலும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வீட்டு கதவை தட்டி நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லலாம், ஆனால் அந்த நேரத்தில் நீ அந்த ஒரு அதிர்ஷ்டத்தை உருவாக்கணும் அப்படின்னா நீ ப்ராக்டிஸோடு இருக்கணும். சரியா, ஸோ இறங்கி முயற்சி பண்ணு. என்றைக்குமே உன்னோட ப்ராக்டிஸாக விட்டுறாத, கன்சிஸ்டண்டாக ப்ராக்டிஸ் பண்ணு. நீ முயற்சி பண்ண அப்படின்னா உன்னால் முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. முயற்சி பண்ணி போராடுங்க, வெற்றி உங்களுக்கு தான். உங்கள் வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம், அந்த நிமிஷம் இந்த நிமிஷமாக கூட இருக்கலாம். உங்கள் வெற்றியின் பாதையில் நான் ஒரு அங்கமாக இருக்கேன். மோட்டிவேஷன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.